Jailalitha Nenaivida Therappu Vizhavil Pangedhatharkaga, Palveru Pagudhigalilirundhu, Athimuka Thondargal, Perundhugalil Chennai Nokki Varuvathal, Perungalathooril, Kadum Pokkuvarathu Nerisal Yerpattullathu, Koodudhal Vivarangalai Seidhiyalar, Kandanidam Ketkalam, Vanakkam Kandan, Perungalathooril, Kadum Pokkuvarathu Nerisal Yerpattullathu Endra Seidhi Veliyagiyullathu, Idhanal Anga Iyalbu Vaazhkai Endha Alavukku Baadhikkappattirukkirathu, Virivaga Padhivu Pannunga. Vanakkam Sanjana, Maraindha Tamilaga Munnal Mudhalamaicharum, Matrum Athimuka Pothuch Seyalalamana ஜெயலலிதா அவர்களின் நினைவிடம் சென்னை மெரினா கடற்கரையில் இன்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தலைமையில், குறிப்பாக அமைச்சர்கள் மற்றும் தொண்டர்கள் முன்னிலையில் இன்று காலை சுமார் 11 மணிக்கு திறக்கப்படவுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நேற்று தினமே இது மாதிரி சென்னையில் உள்ள மெரினா கடையில் ஜெயலலிதா நினைவிடம் திறக்கப்படும் அறிந்த தொண்டர்கள், அதாவது தென் மாவட்டங்களிலிருந்து தொண்டர்கள், குறிப்பாக அந்த மாவட்ட செயலர் தலைமையில் ஏகப்பட்ட வாகனம், அதாவது தயார் வாகனங்கள், சிறப்பு வாகனங்கள் மூலம் சென்னையை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். காரணம் என்னவென்றால், காலை ஒரு 5-4 மணி அளவிலே இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக அந்த செங்கல்பட்டு டோல்கேட் ஆகிய பகுதியில் கடுமையான போக்குவரத்து இருப்பதால் வாகனங்கள் அணிவகுத்து நின்றது. மேலும் சுமார் ஒரு காலை 7 மணியிலிருந்து, அதாவது இந்த சென்னை வண்டலூர் பகுதியில் கடுமையான வாகன போக்குவரத்து ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக ஆமை வேகத்தில் இங்கே வாகனங்கள் நகர்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் வந்து தொண்டர்கள் எப்படியாவது இந்த அம்மா நினைவிடத்துக்கு சென்றாக வேண்டும் என்ற நிலையில் இருப்பதால் அவர்கள் பேருந்துகள், அது மட்டுமில்லாமல் அவர்கள் தனியார் வாகனங்கள் அதன் மூலம் சென்னை நோக்கி படைத்து, அதாவது சென்னை நுழைவாயில் என்று சொல்லப்படும் பெருங்குளத்தூரில் கடந்துதான் சென்னையை நோக்கி செல்ல முடியும். ஏனென்றால் சென்னை குரம்பேட்டை இந்த வண்டலூர் பகுதியை செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு வருகிறது. இதனால் இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள, அதாவது தாம்பர புறநகர் சொல்லப்படும் இந்த பகுதியை கடுமையான போக்குவரத்து ஏற்பட்டு வருகிறது. மேலும் தொண்டர்கள் ரயில் மூலமாகவும் சென்னையை நோக்கியே படையெடுத்து வருகின்றனர். மேலும் தொண்டர்கள் ஒரு உற்சாகமும் காணப்படுகிறது. மேலும் இன்று வேலை நாள் என்பதால் வேலைக்கு செல்பவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். காரணம் என்னவென்றால் இந்த புறநகர் பகுதியில் இந்த முக்கிய இந்த ஐடி நிறுவனங்கள் அமைந்துள்ளது. இங்கு பணிக்கு வருவவர்கள் கடுமையாக வாகன நெரிசல் தவிர்த்து வருகின்றனர். இருந்த போதிலும், அதாவது இந்த போக்கு நெரிசலை சரி செய்யும் பணியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு வந்த நிலையிலும் இப்பகுதியில் கடுமையாக போக்குவரத்து ஏற்பட்டு வருவதால் சாதாரண மக்கள், அதாவது வேலைக்கு செல்பவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றார். சஞ்சனம் கந்தன், உங்களது விரிவான தகவலுக்கு நன்றி.